गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री योगी राम सूरत कुमार सद्गुरुवे नमः कबीर दासर सद्गुरुवे नमः गुरु माता गुरु पिता गुरु सकल बंधु तस्मै श्री योगी राम सूरत कुमार कबीरदास स्वामी नमो नमः। अखंड मंडलाहारम व्याप्तम येन चराचरम तत्पदम दर्शितम येन तस्मै श्री योगी राम सूरत कुमार कबीरदास स्वामी नमो नमः। काशी महानगरे पट्टी எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். காசி மாநகரம் ஆன்மீகத்தின் தலைநகரம். கங்கா மாதா அந்த வழி அங்கேதான் அசைந்து நமக்கு சென்று கொண்டிருக்கின்றார். காசி மாநகரில் காசி மாநகரில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே காசி விஸ்வநாதரே மரணப்படுக்கையில் இருக்கின்றவர்களுடைய காதிலே பேர் இருக்கும். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ராம மந்திரத்தை உச்சரிக்கிறது, அதில் முக்தி கொடுக்கிறது. திருவண்ணாமலையை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி. இப்படி ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு பெருமை இருக்குது. காசிக்கு அவ்வளவு மகிமை இருக்கும். சுவாமி பாடுவார், அரகர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே, அரகர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே, அரகர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே. காசி விஸ்வநாதருடைய மகிமை, அவருடைய வைப்ரேஷன், காசி விசாலாட்சி அம்மையுடைய கருணை எல்லாம் நிறைந்து பொங்கி ததும்பி பூரணமாய் கிடைக்குதோ சேரவாரும் ஜெகத்தீரே. கங்கா மாதா தரிசனம், கங்கா மாதாவுக்கு பூஜை, இப்படி கண்கொள்ளா காட்சி. ஆன்மீகத்தின் இறுதி நிலையை கொடுக்கும் இடம். அதனை அந்த பூஜையை பார்த்தாலே நமக்கு பக்தி ஞானம் வைராக்கி வந்துடும். அதே போல சாதுக்கள், சாதுக்கள் மேலா எல்லா சாதுக்களும் அங்கே நடத்துவாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு இடத்துலையும் ஹரித்வாரில் நடக்கும், ரிஷிகேஷில் நடக்கும், காசியில் நடக்கும், அலகாபாத்தில் நடக்கும். இப்போ அப்படி நடக்கிறது பல்லாயிரம் லட்சக்கணக்கான சாதுக்கள் ஆரோரு வேர்ல்டு வருவாங்க. வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு குடில் மாதிரி போட்டு கொடுப்பாங்க, அங்கே இருந்து தவம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தரிசனம் கிடைக்கிறதுக்கு சாதுக்கள் தரிசனம் பாவ விமோசனம். நம்ம காணிமடம் மந்திராஜத்தில் கூட பகவானுக்கு ஜெயந்தி விழா நம்ம 1984 பகவானுக்கு கொண்டாடுறோம். 85-86 சாதுக்கள் தானே வந்துடுவாங்க. நம்ம நெவர் கால்டு, அவனுக்கு கூப்பிடலை, நீங்கள் வாங்கன்னு சொல்ல. அதுதான் குரு கிரேஸ். இந்த காணிமடம் மண்ணினுடைய மகத்துவம் அதுதான். எத்தனோ 100 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் தவசீலர்கள் எல்லாம் இந்த இங்கேருந்து பாத யாத்திரையாட்டு திருச்செந்தூரில் ராமேஸ்வரத்துலேருந்து வந்து கன்னியாகுமரி வரும்போது தங்கி இருக்க சாதுக்கள் தங்குவதற்கு மடம் கட்டி வைத்தார்கள் காணிமடத்தில். அதுதான் அதுக்கு பேர் காணி மடம், காணி மடம்னு வந்து. இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், 2000 ரிஷிகள் தவம் இருந்த புண்ணிய பூமி காணி. அந்த இடத்துல தான் பகவான் வந்து கோயில் கொண்டிருக்கார். அதே போல் காசி மாநகருக்கு பெரிய சிறப்பு என்னென்னா, ஒரு கருடன் அங்கே பறக்காது, நாய் குறைக்காது. அதே போல் பிணம் எரிப்பாங்க, ஆயிரக்கணக்கான பிணங்களை வச்சு வரிசையாக பண்ணுவாங்க, ஒவ்வொரு காட்டில் வச்சு பண்ணுவாங்க, ஒரு சுமல் வராது. இப்போ நம்ம ஊர் காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிணத்தை வச்சு எரித்தாங்கன்னா ஒரே சுமலாக இருக்கும், வாடையாக இருக்கும். இந்த பிண வாடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அடிக்கங்க போகணும், ஒரு சுமல் இருக்காது. பாருங்கள், காசி எப்பவும் கங்கை மாதா எப்பவும் புனிதமாக இருப்பாள். சிலவங்க கட்டி அப்படியே
ஜலசமாதி போட்டுருவாங்க. அது உடனே மறந்து வரும். நானும் செல்வகுமாரும் போயிருந்தோம், தம்பி செல்வகுமாரும் பகவானுடைய அருள் குழந்தை செல்வகுமாரும் நாங்கள் காசிக்கு சாமி சொல்லி பல முறை போயிருக்கோம். இப்போ அந்த காசியில் வந்து நம்ம உடம்புல இடித்தது போல் போகும், பார்த்தா பெரிய உருவம் போயிட்டே இருக்கும் கட்டி போட்டு. அப்படி ஒரு புண்ணிய சேத்திரம் என்றால் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்தியாவுக்கு அழகு சேர்ப்பது, ஆன்மீகத்தின் அழகு சேர்ப்பது காசிமா நகரம்தான். ராமம், எல்லோரும் ராமநாமம் சொல்லுவார். ராம ராமச்சந்திர மூர்த்தியே சொல்கிறார், ராமச்சந்திரனுடைய நாமத்தை சிவன் சிவபெருமான் சொல்கிறார், காதில் போய் சொல்கிறார், மனைவிக்கு சொல்கிறாங்க. 1008 தடவை சகசநாமம் சொல்லுவதும் சரிதான், நீ ஒரு தடவை ராமா என்று சொன்னாலும் போதும். ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே. பார்வதி தேவிக்கு பரமசிவன் சொல்லுவது. அப்படிப்பட்ட இடம்தான் காசிமான, அவசியம் சென்று வர வேண்டும். பகவானே போ போ காசிக்கு போ, அந்த பாக்கியம் செல்வகுமாருக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. பகவானுடைய குடும்பத்தில் கல்யாணம், அதில் பகவான் இருந்து நடத்தக்கூடிய அளவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பகவான் அடியேனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார், எல்லாருக்கும் வளையல் போடுறது. இதெல்லாம் தேடி தேட ஒண்ணா பொருளை தேடி கண்டு கொண்டே தான். அப்படி கிடைச்ச ஒரு குருநாதன், சத்து குருநாதன் நம்ம பகவான். பார்த்தீங்கன்னா கபீர்தாசருடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா ராமநாத் நாமத்தினுடைய பெருமையை கம்பநாட்டாழ்வார் சொல்கிறார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தென்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, இம்மையே ராமா என்ற ரெண்டு எழுத்தினா. எல்லா இடங்களிலும் கேரளானாலும் சரி தான், தமிழ்நாட்டினாலும் சரி, இப்போதான் கிடையாது பக்தி எல்லாம் போச்சு. விளக்க கொளுத்திக்கு 6 மணிக்கு விளக்கை ஏற்றிட்டு ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். வாலி அடிபட்டு கிடக்கா, நாம் பெரிய பலசாலி, 7 ஸ்டெப் ஈகோ. அது அடிக்கிறதுக்கு ராமபாணம் பட்ட உடனே ஆடி அடங்கி அப்படி மறைந்திருந்து தாக்கக்கூடிய அளவில் ஒரு பலசாலி இருக்கிறானான்னு சொல்லி குனிஞ்சு பார்க்குறான். ராமபாணம் இருக்கு, உடனே அலறான். அந்த ராமநாமத்துடைய மகிமையை அங்கே விளக்குகின்றார்கள். மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம், முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே, இம்மையே எளிமை நோய்க்கும் மருந்தினை, செம்மை சேராமநாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். கண்களில் தெரிய கண்டான் வாலி அழுகிறான். மாத்மாக்கள் இதுக்கு மேலே ஒரு நமக்கு முக்தி, ராமம் ராமன பாணமே நமக்கு மேலே பட்டிருக்குன்னு சொல்லி இந்த ராமன நாமத்தினுடைய மகிமையை வாலியின் மூலமாகட்டு நம்ம கம்பநாட்டாளர் எடுத்து சொல்லுவார். அப்படிப்பட்ட நாம் காஞ்சங்காடு ஆனந்தாசிரமம் இருக்கு, அங்கெல்லாம் போனீங்கன்னா சதா நாம ஜபம் சொல்லுவாங்க, ராமநாமம் சொல்லுவாங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராமோ, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராமோ, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராமோ, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராமோ. அதே போல் காணிமடா மந்திராஜில் சுவாமிக்கு ஜெயந்தி விழா நடக்கும்போது நவம்பர் 28 டிசம்பர் 1 வரை நான் அகண்டராமன் சொல்லுவாங்க. குருவினு நாமம், குருநாமம் வேற இல்லை, ராமநாமம் வேற இல்லை, குருநாமம் வேற இல்லை, சிவநாமம் வேற இல்லை, குருநாமம் வேற இல்லை, விஷ்ணு நாமம் வேற இல்லை. பற்றி கொண்டேன் உன் பாதங்களை, இனி விட்டிடவே மாட்டேன் என்று எருக பிடிச்சோம். பிடிச்சாங்க எல்லாரும் வந்தவங்கள. தோஸ் ஹூ என்டர் இன்டு காணிமட மந்திராலயா வில் அட்டைன் தி ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி பகவான் சொல்லிட்டார். ஆன்மீகத்தின் இறுதி நிலை கொடுக்கும். எதுக்கு காரணம்? நாம ஜபம், நாம யாத்திரா, நாம யாத்திரா அங்கே எப்பவும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அதனுடைய உண்மை. அதனால் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் காணிமடத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய சிறப்பு தான் ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் பகவானுடைய கருணை. அதே போல் எந்த பக்கம் பார்த்தாலும் பண்டரிபுரத்துலேயும் அதுதான் விட்டல் 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 விட்டல்னு அடிப்பான்.
ராம கிருஷ்ண ஹரிபா அண்டுரங்க ஹரி அன்ப கிருஷ்ண வீட்டில் சுற்றி சுற்றி பண்ணுவாங்க. ஒரு மணிக்கூர் ஒரு குழந்தை சொல்லிச்சேன்னா அடுத்தால தாயார் வந்து எடுப்பார் சமைச்சிக்கிட்டு. அடுத்தால கணவர் வருவார், அவங்க தாத்தன் அப்பா எல்லாரும் கலந்துக்கிடுவாங்க. காத்தால இருந்து ஆரம்பித்த நாம ஜபம் ஈவினிங் வர நடக்கும், துயந்து நடக்கும். அதுதான் பண்டரிப்பூர். நாமா சா பஜார் பண்டரி நாமா சா பஜார் நாமா சா பஜார் பண்டரி நாமா சா பஜார் நாமத்தை கேத்தி நாமத்தை கேத்தி கோடி குலாவு தார கோடி குலாவு தார பண்டரி நாமா சா பஜார் பஜார். அதே மாதிரி காணிபட மந்திராலயம் நாமா சா பஜார். அதனால தான் நாம யாத்திரை நாங்கள் போடுறோம். ஜலசி ஆங்கிரி கோப தாபங்களால் அழிந்து கொண்டு இருக்கின்றோம். அதையெல்லாம் அடக்கணும்னா இப்படிப்பட்ட புண்ணிய சேத்திரத்துக்கு போகணும். அப்போ இவர் போய் பார்த்தா குழந்த அழுதுகிட்டு இருக்கு. அழுதுகிட்டோன்னு மனைவிக்கு ரொம்ப ஆசை, குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொல்கிறேன். நம்ம வயது பத்தாது வயது தாண்டி விட்டோம், இருந்தாலும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி அப்படி எடுத்துகிட்டு வராரு. அவருடைய மனைவிக்கு அளவு கடந்த அன்பு, அவருக்கு நாமகரணம் சூட்டுகின்றார்கள். கபீர்தாஸ் என்ற பேரில் அவர்களுடைய நாமகரணம் வைக்கிறாங்க. ராமநாமத்தின் தலநாயகனாக வருகின்ற குழந்தை. ஒரு முஸ்லீம் மதத்தில் இருந்தாலும் அதை விடலை, சதா ராமநாமம் சொன்னார். இப்போ அவர் குழந்தை வளர்ந்துக்கிட்டே வந்து இந்த குழந்தையுடைய முந்தின அவதாரம் என்ன, முந்தின பிறப்பு என்ன, அதுதான் ரகசியம், டிவைன் சீக்ரெட். முளையும் பயிர் இதில் தெரியும்னு சொல்லுவாங்க. விளையும் பயிர் விதையிலே விதையிலிருந்து வர தெரியும். அதே போல் அந்த குழந்தை உடைய இறை சக்தியினால் அதனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மா நோட் பண்ணுறாங்க. அவருடைய முந்தின அவதாரம் சுகமகரிஷி, வேத வியாசருடைய மகன் சுகமகரிஷி. வேத வியாசர் யார், என்ன விஷயமா, நான்கு வேதங்களையும் ரிக் எஜூர் சாமு மதர்வனம் எல்லாம் பிரித்தார் மற்ற வேதங்கள்ல இருந்து. அதே போல் பாகவதத்தை எழுதினார், கிருஷ்ணனுடைய அபராரமான திருவிளையாடல்கள். கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா கிருஷ்ணா, மகாபாரதத்தின் கண்ணா மகாபாரதத்தின் கண்ணா. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பக்தி எல்லாம் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுத்தது யார், வேத வியாசர். அவருடைய மகன் சுக மகரிஷி பரிசித் மன்னனுக்காக வேண்டி அவனுக்கு 7 நாட்கள் கங்கை கரையில் வச்சு பாகவதத்தை எடுத்து சொன்னார். பிரம்மதேவருக்கு பிரம்மதேவர் நாரதருக்கு சொன்னார். இப்படி வழி வழியாக சொல்லி வருவாங்க. அப்படிப்பட்ட சுகமகரிஷியினுடைய அவதாரம் தான் கபீர்தாசர். ஞானானந்தகிரி சுவாமி சொல்லுகின்றார், கபீர்தாசரை பார்த்துருக்கீங்க, வடநாட்டிலிருந்து சாதுக்கள்லாம் வராங்க சுவாமி. அது ரொம்ப கடந்த காலத்தில் தான், ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இல்லையா சுவாமி, எப்படி நாங்கள் பார்க்க முடியும், பார்க்கலாம் பார்ப்போம். அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, பன்மையாக தான் சொல்லுவாங்க, ஒருமையாக பேச மாட்டாங்க. பார்ப்போம், எல்லாரும் ஆவலோட எல்லா நார்த் இண்டியன்ஸும் இதாக இருக்காங்க. அந்த மாட்டுக்கோட்டகையில் ஒருத்தார் இருக்கார், அவரை போய் பாருங்க, ஒரு சாமி இருக்கார் போங்க. எல்லாம் முண்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அங்கே போகும்போது அங்கே பாட்டை கேட்குறாங்க, பாடிக்கிட்டு இருக்கார் சுவாமிஜி யோகி ராமசுரத். பிரபுஜி துமு சந்தனு கமு பாணி ஜாக்கி அங்க அங்க பாசசமானி, பிரபுஜி துமு சந்தனு கமு பாணி துமு சந்தனு கமு பாணி ஜாக்கி அங்க அங்க பாசசமானி, பிரபுஜி துமு சந்தனு கமு பாணி துமு சந்தனு கமி பாணி. ஏ பிரபு, நீ சந்தனமானால் நான் தண்ணீராக இருந்தால்தான் அது மணக்கும், சந்தனம் மணக்கும். தண்ணி இல்லாமல் உரச முடியுமா, மனம் வருமா? அதெல்லாம் பகவான் வேறல்ல, பக்தன் வேறல்ல,
அந்த கான்செப்டுக்கு பின்னைக்கும் அறிவிலிகளாக இருக்கின்றார்கள். அவரும் பகவான் இவருக்கு ஸ்கூலில் படிக்கிறோம், ஸ்கூலில் வாத்தியார் ஆகிறாரு, அடுத்த ஆள் அவர் ப்ரொமோஷனில் ஹெட்மாஸ்டர் வரை வந்துடுறார், ஹெட்மாஸ்டர் ஆகி பிரின்ஸிபல் ஆகிறார். அடுத்த ஆள் கல்லூரியிலிருக்கு இதே இதுதான் வழிமுறையாக வருவது. அதே போல் பகவானுடைய அருள் கொடை பல சீடர்களை வளர்ப்பார்கள். அதுபோல் நம்ம பகவான் எத்தனை வரும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அது தக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு ஒம்பு பேசணும்னா உதவக்கரையாக ஆகிடுவோம். அவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, அதனால் தேன் இருச்சேன். நோ நோ நீட் ஆஃப் நோ டாக்கிங், சும்மா இருந்தார். எதுக்கு சொன்னார்? இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினார். அதுபோல் சும்மா இருன்னு சொன்னார். நம்ம சும்மா இருக்கிறோம் வாய், அதுதான் மௌனமாக இருப்பாங்க மகான்கள். சாமி கூட சில சமயத்தில் பேசவே மாட்டார். நோ நீட், நோ நீட், மானசீகமாக வேண்டிக்கிடுவோம் பாரு. சில சமயத்தில் சுவாமியுடைய இன்னைக்கு ஒரு தோற்றத்தில் இருக்கும், நாளைக்கு ஒரு தோற்றத்தில் இருப்பார். அவருடைய ஆக்ஷனை நம்மளால் புரிஞ்சு கூடவே முடியாது. அப்படி இருப்பாங்க. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினார். சும்மா இரு, வளவளனி பேச வேண்டாம், அடுத்தவனை பற்றி பேச வேண்டாம், சும்மா இருந்து பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம், ராம நாமத்தை சொல்லுவோம், சிவநாமத்தை சொல்லுவோம். அப்படின்னா சம்சார சாகரத்தில் கடை தேரலாம். அதை தான் சொல்லுவாங்க. அதுதான் கபிதாசர், பிரபுஜி துமு சந்தனுகமுபானி ஜாக்கி அங்க அங்க பாசசமானி, பிரபுஜி துமு சந்தனுகமுபானி துமு சந்தனுகமுபானி. ஏ பிரபு, நீ சந்தனமானால் நான் தண்ணீர். சந்தனுக்கும் தண்ணி தண்ணியில் உரசனாதான் அதனுடைய மனம் தெரியும். மனம் நம்ம எல்லாரும் அந்த சுகந்த வாசத்தை நம்ம நுகர முடியும். அதுபோல் நீ சந்தனமான தண்ணீர், நான் இல்லைனா நீ இல்லை, நீ இல்லைனா நான் இல்லை. அதான் அடியாருக்கு அடியேங்கிறார். அப்போ அந்த மாதிரி வரணும்னா செல்ஃப் என்கொயரி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம் அதான் சொல்கிறார். பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்கிறாங்க, நீ இன்றைக்கி என்னென்ன தப்பு பண்ணா, என்ன புறம் கூறுனா, அடுத்தவனை பற்றி உள்ள சப்ஜெக்டில் இறைவனுடைய நாமத்தை சொல்லலை, இன்றைக்கி ஆப்சன்ட். அப்படி நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அப்படி நம்மளுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கணும். அதே போல் அந்த ரெண்டாவது அடியில் பாடுறாரு பாருங்கள், பிரபுஜி தும்பு தனு பணுகமு மோரா ஜெய்சே சித்தவத்த சந்தஜ கோரா, பிரபுஜி துமு சந்தனுகமு பாணி துமு சந்தனுகமு பாணி, பிரபுஜி துமுத்தி ஹமு பாதி ஜாக்கி ஜோதி பிரே தினு தினு ராக்கி, பிரபுஜி துமு சந்தனுகமு பாணி ஜாக்கி அங்க அங்க பாசசமானி, பிரபுஜி துமு சந்தனுகமு பாணி துமு சந்தனுகமு பாணி, பிரபுஜி துமு மோதி ஹமுதாசா, பிரபுஜி துமு மோதி ஹமுதாசா, ஜெய்சே சோனக்கி மிலத்து சுகாதா, பிரபுஜி துமு சந்தன் ஹமு பாணி துமு சந்தன் ஹமு பிராணி, பிரபுஜி துமு சுவாமி, பிரபுஜி துமு சுவாமி ஹமுதாசா, பிரபுஜி துமு சுவாமி ஹமுதாசா, ஜெய்சி தக்கு திக்க திக்கு ரை ரை தாதா, பிரபுஜி துமு சந்தனு ஹமு பாணி உமு தந்தனு ஹமு பாணி. குருவுக்கும் சீடருக்கும் குருவுக்கும் அடியாருக்கும் உள்ள பந்தம் இந்த பாட்டில் பாடுறார் கபீர்தாசர். அந்த கபீர்தாசர் என்ன ஒரு பாடல் பாடுகிறார், இந்த குரு கிருப்பை அந்த மைய கண்ணில் தீட்டுக்கிடுங்க. நமக்கு குரு கிருப்பை கிடைச்சிருக்கு, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது.
அந்த மையை கண்ணில் தீட்டிக் கொள்ளுங்கள். குரு கிருபா அஞ்சன பயோமேரி பாயி ராம பினா கச்சு தேகத்து நாயி குரு கிருபா அஞ்சன அந்தரு ராமு பாகரு ராமு ஜகாதே கவாக ராம் கி ராமு குரு கிருபா அஞ்சன உள்ளையும் ராமர் வெளியும் ராமர் எங்கும் ராமர். இந்த ராம தரிசனம் கிடைக்கணும்னா ராம நாமம் சொல்லணும், சிவ தரிசனம் கிடைக்கணும்னா சிவனுடைய நாமம் சொல்லணும். யோகி ராம் சுரத்குமார் தரிசனம் கிடைக்கணும், யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்னு சொல்லணும், சொன்னா தான் நமக்கு கிடைக்கும். ஜாகத்து ராமு சோபத்து ராமு ஜாகத்து ராமு சோபத்து ராமு சொப்பனமே தேகத்து ராஜா ராமு குரு கிருபா அஞ்சன பயோ மேரி பாயி ராம பினா கச்சு தேகத்து நாயி குரு கிருபா அஞ்சன விழித்திருக்கும் போது நினைக்கணும் சொல்லணும். சோபத்து ராம தூங்கும் போதும் அவரே நினச்சிக்கிட்டு இருந்தா தூக்கத்தில் அவர் தான் வருவார். தூங்கும்போது நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் நினச்சி மண் மைண்டை குப்பை ஆக்கி கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருந்தால் உனக்கு குழப்பமாக தான் இருக்கும். அப்போ அப்படி இல்லாமல் இருக்குன்னா தான் சொப்பனமே தேகத்து ராஜாராம். ராஜாராம் வந்து நிற்பான், யோகிராம் சுரத்குமார் வந்து நிற்பார், மாயம்மா தேவி வந்து நிற்பார், கபீர்தாசர் வந்து நிற்பார். இந்த கபீர்தாஸ் சொல்லுகிறேன்னு சொல்லி கடைசியில் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறார். ககத்து கபீரா அனுபவ நீக்கா ககத்து கபீரா அனுபவ நீக்கா ஜகாம் தேக்கேவாகா ராம் சரீகா குரு கிருபா அஞ்சன குரு கிருபா அஞ்சன பயோ மேரி பாயே ராம பினா கச்சு தேகத்து நாயி குரு கிருபா அஞ்சன குரு கிருபை என்ற மையை நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். இது யார் சொல்லி தந்திருப்பா? இது ஹிந்தி பாடல்கள் நமக்கு என்ன, ஹிந்தியே படிக்க விடாமல் ஆக்கிட்டாங்க. ஹிந்தி படிச்சிருக்கோம்னா எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவான். பாம்பேயில் இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நம்ம தமிழர்கள் இருக்காங்க. எல்லாம் படிக்கிறதுனால என்ன கெட்டுப்போச்சு? பகவான் சொல்லித்தான் யோகி ராமசுரத்குமார் கபீர்தாசுடைய எனக்கு அப்போ பெரிய புரியல, ஏன்னா கபீர்தாசுடைய பாடல்னு சொல்கிறாரு. கபீர்தாசுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்னு நினச்சேன். அதை ஞானானந்தகிரி சுவாமி சொல்கிறார். அப்போது ஞானானந்தகிரி சுவாமி அந்த மாட்டுக்கொட்டையில் இருக்காரு, போய் பாருங்கன்னு அங்கே ஓடி போய் பார்த்தாங்க. பகவான் அதே பாடல் பாடுறார். அப்போ கபீர்தாசுடைய முந்தின ஜென்மா சுகமகரிசி சாதாரணப்பட்டதா நிர்வாண ஸ்டேஜ். பரிசித்த மன்னனுக்கு வந்து பாகவதம் சொல்கிறார். ஏழு தினமங்க தினங்களாக பரிச்சிதி யாருடைய மகன்? அபிமன்யுடைய மகன். இப்படி பார்த்தா அபிமன்யு யாருக்கு மகன்? அர்ஜுனனுடைய மகன். இப்படி வரக்கூடிய இதெல்லாம் அதில் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட கபீர்தாசர் தான் பகவான் யோகி ராமசுரத்குமார். அதுக்கு அடுத்த அவதாரமாட்டம் யார் வந்தால்? சிறடி சாய்பாபா. அதுக்கு முன்னே ஐயா வைகுண்டர், சிறடி சாய்பாபா, இப்போ யோகி ராமசுரத்குமார் என்ற நாமத்தில் பகவான் இருக்கிறார். இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார், எங்கும் இருப்பார். அதான் உண்மை. கபீர்தாசர் நம்ம பகவானை கும்பிட்டா கபீர்தாசரை கும்பிட்ட போகிறேன். இவர் வேற இல்லை, அவர் வேற இல்லை. உள்ளே இருக்கான், வெளியே இருக்கான், வெளியே இருக்கான், உள்ளே இருக்கான். அண்ணாமலைக்கு போயிட்டு வந்து பார்க்குறான், அழுகிறான், மாக்கு மாக்குன்னு ஒரு அடியார். என்ன கண்டான்? உள்ளே போனால் சாமி நிற்கார் யோகி ராமசுவர். அதே போல் ஜஸ்டி சரணாச்சலத்துக்கு கூட நம்ம ஆசிரம தலைவருக்கு பகவான் காட்சி கொடுக்குறார் அண்ணாமலையாராட்ட. இது ஏன் சொல்லுது என்று சொன்னால் குரு கிருபை என்ற கிருபை யாருக்கும் கிடைக்காது. கோடி புண்ணியம் செய்தால்தான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டவர் தான் கபீர்தாசர். அவர் என்ன செய்வார்? நெசவு கொஞ்சோட நெசவு அப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பார், துணி எப்படி அடிச்சுக்கிட்டு இருப்பார். திடீர்னு ராம தியானம் வந்துடும். பிரபு பிரபு பிரபுன்னு கண்ணீரும் இருப்பார். அடியானை காப்பாற்ற நீ வரணும், அடியனுக்கு தரிசனம் தரணும் சொல்லி அழுவார், அழுது கொண்டு இருப்பார்.
அப்படிப்பட்டவர் கபீர்தாசர் அடியார்களை தேடிவர். ஆனால் வறுமையில் அந்த அட்டமாக இருக்கிறார். அந்த ராமச்சந்திர மூர்த்தியே வந்து தரை நெய்து அவருடைய ஜீவிதத்தை நடத்துறதுக்கு துணி நெய்து கொடுக்குறார். ராமச்சந்திர மூர்த்தியை வந்து அடிச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் அடியார்களுடைய சரித்திரத்தில் வந்தது. இப்போ கபீர்தாசர் பாருங்கள், அடியார்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் கபீர்தாசர் பெரிய மகான் ஞானி, இறைவனுடைய அவதாரம், நீ கபீர்தாசர் வந்து எல்லாம் பாருங்க, ராம 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 ராம் ராம 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 ராம். பாண்டுரங்க பக்தர்கள் பாண்டுரங்க பண்டரிபுரம் கூட போயிருக்காரு. நாமதேவரும் அதுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஞானேஸ்வரர் எல்லாம் அங்கே சந்தித்ததாக ஒரு வரலாறு சொல்லுகிறது பண்டரிபுரத்துக்கு. இப்போ பண்டரிபுரம் பக்தர்களாலும் சரி ராம பக்தர்களாலும் சரி அவர் வீட்டுக்கு ஒரு பெரிய மகாத்மா அங்கே போகணும்னு சொல்லி அவர் வறுமையில் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் வந்து அவங்க வந்து நாமம் சொல்கிறாங்க. நாம் போகுது உடனே இவர் சொல்கிறார், எல்லாருக்கும் அன்னம் பாலிக்கணும், உடனே மனைவி கூப்பிட்டு போய் எப்படி அன்னம் பாலிக்க முடியும், நம்மளே பட்டினியாக இருக்கிறோம், நம்மளே காவிரி தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி இவங்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடையில் போய் பொருட்கள் வாங்கணும் இல்லையா, கோதுமை மாவு வாங்கணும், நெய் வாங்கணும், சர்க்கரை வாங்கணும், இது காசு இல்லையே சொல்லி பல முறை சொல்லுகின்றார். அவன் பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால் என்ன செய்யணும்னு நினைக்கிறார். ஒரு கடைக்கு போகிறார், பலசரக்கு கடைக்கு. ஐயா, சாதுக்கள்லாம் வந்து நாமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாதுக்களுக்கு போஜனம் பண்ணுறது பெரிய புண்ணியம். ஆமாம் கபீர்தாஸ், நீரே பிச்சைக்காரன், உங்கள்கிட்ட ஒரு சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது, உங்கள்கிட்ட ஒரு காசு கிடையாது, எப்படி நான் கடன் தர முடியும்னு நம்பி திரும்ப திரும்ப கேட்க, எப்படியாவது தான் திருப்பி தந்துடுவேன். காரணம் நான் நெசவு செய்தாவது அந்த துணியை விற்று தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் கடைக்காரன் நம்பலை. இவர் அடிக்கடி கேட்ட உடனே உடனே கேட்குறான், உன் பொண்டாட்டியை அடவு வச்சுட்டு போ கொண்டு போ. ஓ, அந்த இடத்துலையும் பாருங்கள், அடியாருக்கு அன்னம்பாலிக்காண்டி இப்படி ஒரு உபாயம் இருக்கிறதா, என் மனைவி அடவு வச்சா நீங்கள் பொருட்கள்லாம் தந்துடுவீங்களா? ஆமாம் தந்துடுவேன், ஏன்னா மனைவி ஒரு அழகு சுந்தரி, அழகு தேவதை, அப்படி அழகாக இருப்பாங்க. அப்போ இப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, மனைவிட்ட வந்து சொல்கிறார், இவங்களுக்கு போஜனம் பண்ணணும், பண்ணி கொடுக்கணும், அதுதான் நம்முடைய கடமை. அவங்க இப்படி சொல்லிட்டான், இந்த பொருட்கள்லாம் தரணும்னா உன் மனைவி கொண்டு அடமானம் அடமானம் வச்சுட்டு போ, இப்படி ஒரு உபாயமாக இருக்கான்னு சொல்லி நான் சரின்ட்டு வந்துட்டேன். அவள் கண்ணீர், ஏ ராமா, நீ சீதாதேவியை பிரிகின்ற போது எவ்வளவுக்கு சஞ்சலம் படைய, சஞ்சலப்பட்டால் அழுதா. அதே போல் உன்னுடைய பரம பக்தர் முஸ்லீம் மதத்தில் இருந்தாலும் உன்னே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார், உன்னுடைய நாமம் தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பரம பக்தனுடைய மனைவியை கொண்டு அடகு வைக்கிறது சரிதானா நியாயந்தானா? இருந்தாலும் அடியார்கள் நன்மைக்காக அவளுக்கு அன்னம் பாலிக்கணும், நான் வருகிறேன் சொல்லி போகிறேன். இந்த காலத்தில் இருந்தாங்க, இந்த காலத்தில் இருப்பாங்களா, இருக்க முடியுமா? அதில் தான் பெரிய அற்புதம், பின்னால் என்ன நடக்குன்னு பார்ப்போம். கடைக்கு போகிறாங்க, கொண்டு மனைவியை கொண்டு முன்ன விட்டுருக்காரு. ஓ வாங்க, நீ ஒரு ஒரு பொருளுக்கு அஞ்சு 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 தடவை கூடுதல் நீங்கள் வாங்கிக்கலாம், சர்க்கரை எல்லாமே நான் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துருவேன்ட்டான். கொடுத்துட்டு போய் அவங்களுடைய இவருடைய மனைவியை எங்கள் ஒரு ரூமில் கொண்டு அடைச்சாச்சு. உடனே இவர் எல்லா பொருளையும் பேக் பண்ண போகிறார். ஒரு அழகான பெண்ணை பார்த்தா என்ன ஆகும், இவரே அந்த ஆசையில் அவன் எல்லாம் அடைக்கிறான். எல்லாம் பொருள்களையும் அவன் குத்திக்கு வச்சு கடையை சாத்தணும், அங்கே போய் அந்த அம்மா கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறான். நினச்சி எல்லா வேலையும் செய்கிறான். திடீர்னு அங்கே உள்ள போலீஸு கொத்தவாள்னு சொல்லுவாங்க, கொத்தவாள் ரெண்டு கொத்தவாள் வந்து நிற்கிறான். நீ கள்ள சரக்கு வச்சுருக்க, கலப்படம் வச்சுருக்க, அதனால் நான் செக் பண்ணணும். ஐயா அப்படி இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் உண்மையான சத்தியசந்தன், அதெல்லாம் பேசாத, எல்லாம் நான் திறந்து பார்க்கணும். இது கள்ளச்சரக்கு, இது கலப்படம், அது கலப்படம், இது கலப்படம்னு அந்த குத்தவாள் போலீஸுகள் சொல்லுது. இந்த ரூமில் என்ன இருக்குது, என் கிரக பத்தினி இருக்குது, என் கிரக பத்தினி, என்னுடைய மனைவி இங்கே இருக்காங்க. இவ்வளோ போய் சொல்கிறான் பார்த்தீங்களா, இந்த ஆசையை பார்த்தீங்களா, ஆசைக்கோர் அளவு இல்லை, அகிலமெல்லாம் கட்டியாளிலும் கடல் மீதியிலே, கடல் மீதிலே எல்லாம் கட்டிடலாமான்னு நினைக்கிறான். அப்படி போகுது அந்த ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, அந்த ஆசையை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ உடனே குத்தவாளில் போய் அதை தட்டுறான். தட்டின உடனே அங்கே பார்த்தா கபீர்தாசருடைய மனைவி
துக்கத்தால் சொல்லுறேன் சொல்கிறேன். கபீர்தாஸுடைய மனைவி இல்லைவா? ஆனால் திருட்டு பையன் என்னுடைய கிரக பத்தினி உள்ளே இருக்கான்னு சொல்லி பொய் சொன்னியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அந்த பத்தினியை கபீர்தாஸுடைய பத்தினியை கிரக பத்தினியை வெளியே அழைச்சிட்டு வர்றாங்க. அப்பா அதுக்கு முன்னே அழுகிறா, கண்ணீர் விட்டு கதறா, பாடல்கள் பாடுறா. அதுக்கு பிறந்தான் அந்த கொத்தவாள் வராங்க. வந்து வீட்டுக்கிட்ட கொண்டு கபீர்தாசருடைய வீட்டு பக்கத்தில் கொண்டு விட்டுட்டு, இந்த அம்மா வந்தவர்கள் யார், அவங்களுக்கு ஏதாவது அன்னம் கொடுக்க ஏதாவது தண்ணியாக போட்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ராமலட்சுமண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானிக்கு, ராமலட்சுமண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கு. வந்தது யாரு? ராமலட்சுமணர். தன் அடியாரை காப்பாற்ற வேண்டும் என்று கொத்தவராக போலீஸாக வந்தார்கள். இதுதான் இறைவனுடைய கருணை, ராமனுடைய கருணை, ராமநாமத்தினுடைய கருணை. அப்போ என்னாச்சு? திரும்ப வந்தாச்சு. அவங்க அண்ணமெல்லாம் உடனே சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்து ஆனந்தமாக சென்றார்கள். அடுத்தாப்புல ஒரு சோதனை வருது. இதே மாதிரி அடியார்கள் வந்துட்டாங்க. ராம கீர்த்தனம் மீராபாய் பஜன்ஸ் பாடிக்கிட்டு வராங்க. மீராபாயுடைய பஜன்ஸ் வந்து பாடுறாங்க. பாட்டுன்னு உள்ளே உருகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அன்னம்பாலிகைக்கு ஒரு தம்பி கிடையாது, தானியங்கள் கிடையாது, அவ்வளவு வறுமையில் இருக்காங்க. பாடுறாங்க இல்லை, ராமரதன தன பாயோ பாயோஜி மேனே, ராமரதன தன பாயோ பாயோஜி மேனே, ராமரதன தன பாயோ வஸ்து அமோலக தீமேரே சத்த கூறு கிருபா கரோ அப்பனாயோ பாயோஜி மேனே, ராமரதன தன பாயோ பாயோ ராமரதன தன பாயோ ஜனும ஜனுமகி பூஞ்சி பாயி சகமே சவுக்காய பாயோஜி மேனே, ராமரதன தன பாயோ பாயோ பாய் ராமரதன தன பாயோ சத்தகீனாவ சத்தகீனாவ கேமணியான் சத்த கூறு பவசாகர் சரியாயோ பாயோஜி மேனே, ராமரதன தன பாயோ மீரா கே பிரபு மீரா கே பிரபு கிரிதர் நாகர் மீரா கே பிரபு கிரிதர் நாகர் ஹரக்கி ஹரக்கி ஜயசாவோ ஹரக்கி ஹரக்கி ஜயசாவோ பாயோஜி மேனே, ராமரதன தன பாயோ பாயோ ராமரதன தன பாயோ பாயோ ராமரதன தன பாயோ ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் அயோத்தியவாசி ராமனமோ கோகுலவாசி கிருஷ்ணனமோ அயோத்தியவாசி ராமனமோ கோகுலவாகி கிருஷ்ணனமோ அயோத்தியவாசி ராமனமோ கோகுலவாசி கிருஷ்ணனமோ ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் கோதண்டபாணி ராமநமோ சக்கரபாணி கிருஷ்ணநமோ கோதண்டபாணி ராமநமோ சக்கரபாணி கிருஷ்ணநமோ கோதண்டபாணி ராமநமோ சக்கரபாணி கிருஷ்ணநமோ எல்லாம் பாடுறாங்க, ஆடி பாடுறாங்க, துள்ளி நர்த்தன பஜனை பண்ணுறாங்க. விட்டல் விட்டல் விட்டல 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 ஜலா சலா ஜந்த சல வருண் தேவா திவாம்பரி லூட்டா லூட்டா பண்டரபூர லூட்டா லூட்டா பண்டரபூர தராறக்குமா இச்சாவர வெடா வெடா ஹோ பண்டரி வெட 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 கோ பண்டரி
ஜலா சலா ஜந்த சனா வருண் தேவா தீபாம்பரி லூட்டா லூட்டா பண்டரபுர லூட்டா லூட்டா பண்டரபுர எல்லா மராட்டி பாட்டுகளும் பாடுறாங்க. உள்ளம் உருகிட்டார். அப்படியே தன்னே கண்ணீரால் அழுகிறாங்க எல்லாரும். அவருடைய மனைவி அழுகிறார், இவர்களுக்கு அன்னம்பாலிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லையே. உடனே மகனை கமல்தாசர், அவருக்கு இருந்த ஒரே மகன் கமல்தாசர், அவர் கூப்பிட்டார். கமல்தாஸ், இன்றைக்கு அதாவது அடியாறுகளுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு திருடனாலும் பாவம் இல்லை, அதனால ஒரு கடைக்கு போவோம், அதில் இந்த இதில் சுவரில் ஓட்டை போட்டு நீ உள்ளே போய் ஒவ்வொரு பொருளாக இங்கே தள்ளணும். அப்போ எல்லா ஆயுதங்களும் வச்சுருக்காங்க, கடப்பாரா இதெல்லாம் கொண்டு போகிறாங்க. இந்த அருவாள் வச்சுருக்காரு கபால்தாசர் கையப்பா, இந்த அருவா வச்சுருக்கேன், அருவா எதுக்கு நமக்கு? அதுக்கு நேரம் வரும்போது நான் சொல்கிறேன். பார்த்தா அவரு இது கோதுமை மாவு சர்க்கரை நெய் எல்லாம் தள்ளியாச்சு. கடைசியில் பார்த்தா வர வேண்டிய பொருளாக வந்துட்டு கமல்தாசர் காலை பிடிச்சிட்டான் கடைக்காரன். என்னடா சத்தம் கேட்குது, நீ கால் ரெண்டே காலையும் பிடிச்சா தலை எங்கே இருக்குது? சோறுக்கு வெளியே தலை இருக்குது. அவங்களுக்கு இவர்களுக்கு அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று சொன்னால், நீ இந்த அரிவாள் எதுக்குன்னு கேட்டாதே அப்பா, அந்த அருவாளுக்கு வேலை வந்துட்டு ஒரே மகன், வேறு வாரிசு கிடையாது. அந்த கமல்தாசருடைய தலை முடியை பிடிச்சார். இந்த அருவாளுக்கு வேலை வந்துட்டு கமல்தாசா என்று சொல்லிட்டு டாப்புன்னு வெட்டிட்டார். தான் பெற்ற குழந்தையை, தனக்கு பிறந்த மகனை, ஒரே மகனை வெட்டி எடுத்துட்டார். இதுதான் பக்தி. இறைவன் காப்பாற்றுவான், இதுதான் திடபக்தி, வைராக்கியமான பக்தி. எடுத்து வெட்டிட்டு அந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு இந்த தலையும் தூக்கிட்டு போனார். தலையை மறைச்சி வச்சுக்கிட்டார். வீட்டுக்கு வெளியில் உள்ள அந்த கொல்லையில் மறைச்சி வச்சார். இவன் என்ன தான் கடைக்காரன் டக்குன்னு இழுத்தான். தலை தெரிஞ்சா தானே இவன் யார் எந்த யார் செய்தா கெடுத்தாரோ, என்ன ஏன் தலையை வெட்டினாரு, அதுதான் காரணம். தலையை வெட்டாமல் இருந்தோம்னா என்ன ஆகும், இவன் யாருடைய மகன் சொல்லி இங்கே பக்தர்கள் அடியார்கள் நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு இடைஞ்சல் வந்துவிடும் என்று எண்ணி யார் என்று தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் கபீர்தாசர் செய்தார். இதை கொண்டு அங்கே உள்ள ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அதை கொண்டு இந்த முச்சந்தியில் கட்டி வச்சிரு. இங்கே ஒரு ரோடு, அங்கே ஒரு ரோடு, அங்கே ஒரு ரோடு, இங்கே ஒரு ரோடு, சந்தைக்கூடிய இடத்துல ஒரு தூண், கல் தூண் இருந்ததில் வந்து கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சா அந்த ரெண்டு கையும் கட்டி வச்சு இது முண்டமாக இருக்குது, திருடிட்டான் இவர் திருடன். உடனே அப்போ எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அங்கே கொடுக்குறதுக்கு ஒரு முகத்தில் ஒரு சலனும் கிடையாது கபீர்தாசர். அப்போ ஒன்று ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு ஞானி அதில் வந்ததில் சாமியார்கள் தான் அப்படி ஆடி பாடி வருவாங்க, சாதுக்கள் வருவாங்க, அன்பர்கள் வருவாங்க. அப்போ வந்து கேட்கல, உங்கள் மகன் கமல்தாசர் நல்லா படிப்பார் பாட்டு, அவர் எங்கே? இல்லை அவர் வெளியே போயிருக்காரு வந்துடுவார், அவர் எங்கே சொல்லுங்க. எல்லோரும் சேர்ந்து பிடிச்சி கமல்தாசர் வரணும். உடனே கண்ணீர் மாலை மாலையாக அழுதார். அன்பர்களே, உங்களுக்கு அன்னம் பாலிப்பதற்கு நான் எங்கே போனாலும் ஒரு பொருள் தரல, என்ன நான் வறுமையில் இருக்கேன், ஒரு நான் ஒரு பிச்சைக்காரன், அதனால் எனக்கு யாரும் பொருள் தரல. போனதை வாட்டி கூட இந்த அது கதையெல்லாம் சொன்னார், எங்கள் மனைவி அடவைக்கு போகிறோம், அளவு வச்சோம், அதை கொண்டு வந்து தான் கொடுத்தோம். ஆனால் ராமச்சந்திரன் ராம லட்சுமணர் சென்று குத்தவால் போலீஸ் ஆட்டு செய்து போய் சென்று அதை அவளை மீட்டுட்டு வந்துட்டாங்க. நீ சொன்ன உடனே கேட்டார், அந்த வெட்டின தலை எங்கே இருக்கு? இங்கே இருக்கு, எடு. அப்போ அதுக்கடையில் நியூஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முண்டை மாட்டு ஒன்று தலை இல்லாமல் அதை இந்த மாதிரி கம்பத்தில் கட்டி வச்சுருக்காங்க. ஒன்று எல்லாரும் பாடுவேன், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராமோ, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராமோ. நர்த்தன பஜனை ஆடுறாங்க இவங்க. ஆழ பிடிச்சல அந்த அந்த கட்டி வச்ச அந்த கமல்தாசனுடைய உடம்பு ஆடுது. விட்டல் 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 ஜெய்ஹரி விட்டலா ஜெய ஜெய விட்டலா இப்படி ஆடுது. இதுதான் உணர்வு. நீ உள்ள நாமத்தை எப்போவும் இன்ஜெக்ட் பண்ணி தினமும் சொன்னீங்கன்னா இதுதான் அனுபவமாக கிடைக்கும். அப்போ அந்த பெரிய மகான் வந்திருந்தார் இல்லையா, அவர் அந்த தலையை எடுத்து அந்த அவருடைய அதில் மேலே வச்சு ராமநாமம் சொல்லி, ராமா 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 காப்பாத்து ராமா காப்பாத்து ராமான்னு சொல்லி உயிர் வந்துட்டு. இது அதிசயம் இல்லையா, மிரக்கள் இல்லையா? அப்படி கபீர்தாசருடைய பக்தி. அவர் பண்டரிபுரம் போனதாக வரலாறு இருக்குது, பாண்டுரங்க பஜனையில் கலந்துருக்காரு, நாமதேவர் துக்காராம் மகராஜிக்கெல்லாம் ரொம்ப அன்பு இதை அன்பராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட கபீர்தாசர் தான் இந்த சரித்திரம். யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, யார் சொல்லுகின்றார்களோ, எல்லோருக்கும் மோட்சம்.
ரவிதாசுடைய திவ்ய சரித்திரம். எனவே ராம நாமத்தில் பிழைத்தவர், வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டியவர், இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னே குரு, அதை சொல்லுவோம். இவர் குருவை தேடினார் கபீர்தாசர். குரு என்னென்னா தூரத்தில் வர்றாரு, இவரோ முகமதியின் தொப்பி எல்லாம் வச்சுருக்காரு. அப்போ அந்த குரு ராமானந்தர்ன்னு அவர் அவருடைய சீடர்களோடு புடைசோடு வரார். இங்கேருந்து பார்க்குறார், பார்த்த உடனே அவருடைய முகத்தில் அவ்வளவு தேஜஸ் ஆனந்த நிறைய இருக்கார். இவர் தான் நமக்கு குருன்னு சொல்லி அப்பவே முடிவு பண்ணிட்டார் கபீர்தாசர். அதுதான் குரு கிருப்பா அஞ்சனேன். அப்போ இந்த குருவுடைய தரிசனம் பண்ண அவருடைய ஆசிரமம் இந்த இடத்துல இருக்குன்னு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டார். போனார் அவங்க, இவர் முஸ்லீம் பண்ண உடனே பிடிச்சி தள்ளிட்டாங்க, இங்கே உள்ளே வரப்படாது. அவர் பார்க்க விடலை, அலோவ் பண்ணலை. அப்போ இதுக்கு என்ன வழி, என்ன வழின்னு பல நாள் சிந்தித்தார். ஒரு நாள் அதிகாலையில் போய் அவர் எப்படி எங்கே எந்த எங்கே நீராடுறாருன்னு பார்த்தார். காசியில் கங்கை கரையில் அவருடைய ஆசிரமத்திலேருந்து பக்கம் கங்கை ஆறு ஓடுது. இப்போ அந்த ஆறு ஆறு பக்கத்தில் நீராடுறார். அடுத்த நாள் இது பண்ணிக்கிட்டார். கிட்ட போனால் விடமாட்டான், அவ்வளவு ஆட்கள் பின்னால் அடியார்கள் போகிறாங்க சொல்லி படித்துறை இருக்கு இல்லையா, படித்துறை கடைசி படியில் அப்படியே படுத்துக்கிட்டார். அவர்கிட்ட எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கணும், அவருடைய அவருடைய மந்திர உபதேசம் பெறணும். ஸ்பரிசதீச்ச அண்ட் நாம மந்திரம் அவருக்கு கேட்கணும். இவர் வந்தார் ராமானந்த சுவாமி, ஒவ்வொரு படியாக வச்சுட்டு ராம் 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 ராம்னு சொல்லிட்டு வந்தார். கா அவருடைய தலையில் காகால் வச்சிட்டார் படியில் பண்ண ராம 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 ராம் 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 ராம்ன்னார். உடனே என்ன நடந்தது, ஸ்பரிசதீச்சம் கிடச்சி ராம நாமமும் கிடச்சிட்டு ஆனந்தமயமாக அழுதுகிட்டு இருக்கார். உடனே ராமானந்தர் ஆசீர்வாதம் பண்ணதாகவும் பின்னால் கபீர்தாஸுக்கு உடைய பிரேம பக்தியை பார்த்து அவரே அவரை எல்லா அன்பர்களையும் அவர்கிட்ட அனுப்பியிருக்கார். கபீர்தாசரை போய் தரிசனம் பண்ணுங்க அப்படி வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா, குரு கிருப்பையை பற்றி தெரிஞ்சவர், ராம மந்திரத்தினுடைய மகிமையை தெரிஞ்சவர், ராமனே கண்டால் கண்டவர், அப்படிப்பட்டவர். வறுமையில் இருந்தாலும் பக்தி ஞானம் வைராக்கியத்தில் வாழ்ந்தவர் கபீர்தாசர். அவருடைய சரித்திரத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமான் யோகி ராமசிவகுமார் மாயம்மாருடைய பரிபூரண கடாட்சமும் எப்போதும் உங்களோடு இருக்கும். நன்றி, வணக்கம்.